அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை செஞ்சல நான் செம ஹாப்பி. அண்ட் இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கூட FZ250 தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் டிசைன்லாம் எப்படி இருக்குது அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எல்லாமே எப்படி இருக்குது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் தேஷ்னி யமகா திருச்சி. யமகா பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். யமகாவில் ரொம்பவே பாப்புலர் மாடல் அப்படின்னாலே அது எஃப்சி அண்ட் ஃபேசர் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா 150 செக்மெண்ட்டில் களமிறக்கினாங்க. ஸோ ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேசர் அப்படிங்கிற மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விருப்பமான மாடலாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் வெர்ஷன் 2 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேசரோட விற்பனை ரொம்பவே சரியாக தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 250 செக்மெண்ட்டை வந்து 2017 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 250 வந்து ஃபேசரையுமே கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஃபேசர் அந்தளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் எஃப்சி தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 2 மாடல் தான். ஸோ இதில் மேஜராக நிறைய அப்கிரேட்ஸ்லாம் பண்ணி இதை வெர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ எஃப்சி 250 பிளாக் கலர் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி எஸ் அப்படிங்கிற ஒரு மாடலுமே இருக்குது. ஸோ எஃப்சி எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நெக்கல்ட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு லாங்கரான வைசர், கோல்டன் கலர் வீல்ஸ்னு, இதை விட ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த 3 ஃபீச்சர்ஸை வந்து அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூயல் டோனில் ஒரு 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒயிட் கொடுத்துருந்தாங்க, ப்ளூ கொடுத்துருந்தாங்க, அண்ட் க்ரீன் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேட் ப்ளூவில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் பிளாக் இருக்குது, இது இல்லாமல் ரேசிங் ப்ளூலையும் இருக்குது எஃப்சி 250. ஸோ வெஹிக்கிளோட டிசைன் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஃபங்க்ஷன் எல்இடி ப்ரொஜெக்டர். ஸோ எல்இடியோட விசிபிலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே, கிளியரான ஒரு வியூ கிடைக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நான் என்னோட பிரதர் R15 நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த லிமிடெட் எடிஷன் எஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேரிங் கொஞ்சம் பெருசாக வரும், பட் அதில் இதில் வந்து அது கிடையாது. பட் அந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த இடத்துல ஒரு வைசர் வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மட்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மட்கார்ட்ஸ். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேரிங்ஸ், ஸோ ஒரு மஸ்குலரான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யமகாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எஃப்சி 250 அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேரிங் ஆல்சோ பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு மெட்டல் டேங்க் கிடையாது, இது வந்து ஒரு ஃபைபரில் இருக்கக்கூடிய டேங்க் தான். மெட்டல் டேங்க் மேபி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, பட் இதில் கொடுத்துருக்கிறது இதுன்னு இல்லை. யமகா நிறைய பைக்ஸில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ மேபி மாத்திரம் நல்லாயிருக்கும், பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி விஷயத்தில் ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த ரியர் சீட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஏரோடைனமிக்காக ஒரு ஏர் கட்டர் மாதிரி வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ரியர் பொறுத்த வரைக்கும் எல்இடி டைல் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி இண்டிகேட்டர் செட்டப் கொடுத்துருக்குது, பார்க்க ரொம்பவே சூப்பர். ஸோ இங்கே கிராஃப் ரெயில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரியர் வீலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மட்கார்ட் மட்ஃப்ளாப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து சேறு அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஆனால் நிறையா வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா யமஹால வந்து இது கொடுத்துருந்தாலுமே வந்து பின்னாடி வரைக்குமே சேறு அடிக்குது, சகதியெல்லாம் விட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி இதில் அடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிசைன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டிவ் தான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்ஸ் செட்டப் வந்து கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற போல் எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. ஸோ இதை தவிர்த்துட்டு மித்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து 795 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் ரைடருமே கம்ஃபர்டபுளாகவே இதில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட்டோட ஹைட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த லெவலுக்கு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ என்னோட ஹைட்
ஹைட் வந்து 5.8. ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைடான ஒரு போஸ்டர் கிடைக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிளிட்டபிள் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. குஷனிங் ஆல்சோ சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்ததான் வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 41mm டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100x80 செக்ஷன் டயர்ஸும் ரியர் பொறுத்த வரைக்கும் 140x70 செக்ஷன் டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17 inches தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரோடு கிரிப்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் ட்ரைவ் பண்ணவும் முடியுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே வந்து பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து 282mm டிஸ்க் பிரேக்கும் ரியர் பொறுத்த வரைக்கும் 220mm டிஸ்க் பிரேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லா பைக்ஸ்லையும் நம்ம பார்க்கக்கூடிய பிரேக்கிங் செட்டப் தான். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் பிரேக் பண்ணவும் முடிஞ்சு, ஏன்னா அந்த டயருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வைடான டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 249cc கொண்ட சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அதிகபட்சமான பவர் பார்த்தீங்க அப்படின்னா 20.8 PS பவரும் 20.1 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. 5-speed டிரான்ஸ்மிஷனில் இயங்கக்கூடிய இன்ஜின் தான், 6-speed டிரான்ஸ்மிஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த பவர் அண்ட் டார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு டார்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர் பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் டார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டார்க் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பைக் தான் இந்த FZ250. இப்போ வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் பிரேக் பண்ணவும் முடியுது. ஹை ஸ்பீடில் நீங்கள் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா செம கான்ஃபிடண்ட்டாக உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் 154kg இந்த வெஹிக்கிளோட வெயிட்டு, ஸோ உட்காந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் அவ்வளோ வெயிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் FZ250 பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓட்டின வரைக்கும் எந்த ஒரு மேடு பள்ளங்கள்லையுமே வந்து அண்டர் பாடி வந்து டச்சே ஆகலை. மேபி யூசர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அண்டர் பாடி டச் ஆகுதா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்ததான் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. சிட்டி டிரைவாக இருக்கட்டும் அண்ட் ஹைவேஸில் ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறதுக்குமே சரி, இந்த சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு சாஃப்டரான சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, அண்ட் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல ஒரு அப்ரைட் போர்ஷனில் உட்காந்து இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. லாங் ரைட்ஸ்க்கெலாம் இந்த பைக் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். லாங் ரைட்ஸ்க்காக ஒரு பைக் பார்க்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ ஃபைனலி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி டிரைவுக்கு ரொம்பவே ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிட்டிக்குள்ளெலாம் நீங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டெக் எடுக்கிறதுலலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜும் சரி மிட் ரேஞ்சும் சரி இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு சிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் சிட்டி பர்பஸ் பொறுத்த வரைக்கும். ஹை ஸ்பீட் அப்படின்னு வரும்போது 80-90 வரைக்கும் ரொம்பவே ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பட் ஹை ஸ்பீட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து அந்த லெவலுக்கு வந்து பவர் டெலிவரி இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 அந்த வரைக்கும் நம்மளால் போக முடியுது. அதுக்கு மேலே அப்படிங்கிறது ரொம்பவே இன்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ டாப் ஸ்பீடு அப்படின்றது மித்த காம்படிட்டர் பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிள் ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ஜினோட டார்க் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பட் ஹை ஸ்பீட்ல வந்து பவர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மித்தபடி பிரேக்கிங் ஹேண்ட்லிங் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இதோட மைலேஜ் தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40 to 45 வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படிங்கிறாங்க. பட் நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 ஆவரேஜாக மைலேஜ் கொடுக்கும் ப்ரோ அப்படின்றது போல் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் மைலேஜ் வந்து ஒரு 38 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 134,000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சிக்க தேஷ்னியரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளில் நான் ப்ளஸ்ஸாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஷியலில் இதோட டார்க் டெலிவரி வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அண்ட் அந்த சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க்கோட வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது.
ஸோ இனிஷியலி இதோட டார்க் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ராட்டில் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸே வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது இனிஷியலில் டார்க் சூப்பராக இருக்குது, பட் ஹை எண்ட் அப்படின்னு போகும்போது ஸோ அந்த லெவலுக்கு பவர் பத்தலையோ அப்படின்றது போல் கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப்பாக இருக்கட்டும், பிரேக்கிங் இருக்கட்டும், ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஹேண்டிங் ஆல்சோ ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் மைனஸாக நான் பார்த்த விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். ஸோ ஹையர் ஆர்பிஎம் ஒரு 250 cc அப்படின்னும் போது நம்ம வந்து ஹை ஸ்பீடுக்கு எதிர்பார்ப்போம். ஸோ ஹை ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அவுடேட்டடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. மேபி இதையும் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்ணன், நன்றி, வணக்கம்.